கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் சூழ்நிலை மற்றும் இருதரப்பு உறவு குறித்து சீன அரசு உயர் அதிகாரிகளுடன் இந்திய தூதர் விக்ரம் மிஸ்ரி பேச்சு நடத்தியுள்ளார் தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய சீன படைகள் விலக்கிக் கொள்வது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பிறகு நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன வெளியுறவு அமைச்சக அலுவலக துணை இயக்குநர் லியோ ஜான்சோவுடன் தாம் பேச்சு நடத்தியதாக இந்திய தூதர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி முன்பாக கிழக்கு லடாக் பகுதியில் நிலவிய சூழ்நிலையே தொடர வேண்டும் என்று அண்மையில் நடைபெற்ற ராணுவ நிலையிலான பேச்சுக்களின் போது சீனாவிடம் இந்தியாவின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது பின்னர் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து சீனப் படையினர் படைகளை விலக்கிக் கொண்டனர் இது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஆகியோர் இடையும் பேச்சுக்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது பொது செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்